मेधो हरीश्वरस्तुत्यां विहर्त्रीं विन्ध्यभूधरे हरप्राणेश्वरीं वन्दे हन्त्रीं विबुधविद्विषाम् अभ्यर्थनेन सरसीरुहसम्भवस्य त्यक्तोदिता भगवदक्षिपिधानलीलां विश्वेश्वरी विपदपागमने पुरस्तात् माता ममास्तु मधुकैटभयोर्निहन्त्री प्राङ्निर्जरेषु निहतेर्निजशक्तिलेशैः एकीभुरुदिता किलोकगुप्त्यै सम्पन्नशस्त्रनिकरा च तदायुधस्थैः माता ममास्तु महिषान्तकरी पुरस्तात् प्राळेयशैलतनया तनुकान्तिसम्पत्कोशोदिताकुवलयच्छविचारु देहा नारायणी न मदभीप्सितकल्पवल्ली सुप्रीतिमावहतु शुम्भनिशुम्भहन्त्री विश्वेश्वरी इति विश्वेश्वरीति महिषान्तकरीति नारायणी नारायणीत्यपि च नामभिरङ्कितानि सूक्तानि पङ्कज पङ्कचभुवाच सुरर्षिभिश्च दृष्टानि पावकमुखैश्च शिवां भजेताम् उत्पत्तिदैत्यहननस्तवनात्मकानि संरक्षकाण्यखिलभूतहिताय यस्याः सूक्तान्यशेषनिगमान्तविदः पठन्ति तां विश्वमातरम् अजस्रमभीष्टवीनि एवै प्रचित्त पुनरुत्थितशुम्भमुख्यैः दुर्भिक्षगोरसमये न चकारितासु आविष्कृतास्त्रिजगदार्तिषु रूपभेदाः तैरम्बिकासमभिरक्षतु मां विपद्भ्यः सूक्तं यदीयमरविन्दभवादिदृष्टम् आवर्त्य देव्यनुपदं सुरतः समाधिः द्वावप्यवापतुरभीष्टमनन्यलभ्यं तामादिदेवतरुणीं प्रणमामि मूर्ध्ना <clears throat> माहिष्मतीतनुभवं च रुरुं च हन्तुम् आविष्कृतेर्निजरसादवतारभेदैः अष्टादशाहतनवाहतकोटिसङ्ख्यैः अम्बासदासमभिरक्षतु मां विपद्भ्यः एतच्चरित्रमखिलं लिखितं हि यस्याः सम्पूजितं सदन एव निवेशितं वा दुर्गं च तारयति दुस्तरम् अप्यशेषं श्रेयः प्रयच्छति च सर्वम् उमां भजेताम् यत्पूजनस्तुतिनमस्कृतिभिः भवन्ति प्रीताः पितामह रमेश हराः त्रयोऽपि तेषामपि स्वकगुणैः ददती वपुंषि ईश्वरस्य तनुनीं शरणं प्रपद्ये यत् पूजनस्तुतिनमस्कृतिभिः भवन्ति प्रीताः पितामह रमेश हराः त्रयः अपि पितामह ब्रह्म महे रमेश रमेशन् रमावनुडय ईशनान विष्णु हर शिवन् பேருமே அம்பாளுடையாலையும் ஸ்துதி செய்வதனாலையும் நமஸ்காரம் செய்வதனாலையும் அஹ் பிரம்மா விஷ்ணு சிவா சிவன் மூணு பேருமே சந்தோஷத்தை அடைகிறார்களோ தேசாமப்பி ஸ்வககுணை ததத்தீம் வபூம்ஷி தன்னுடைய குணத்தினால தேஷாமபி தேஷாமப்பி ஸ்வககுணைகி வபூம்ஷி ததத்தின்னுட்டு அம்பாளுக்கு போறது அவர்களுடைய ஒவ்வொருத்தருனுடைய குணங்கள்னால இப்படி நம்ம முன்னாடி பார்த்தோம் மூணு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறச்சு மூணு பேருனுடைய சக்தியில இருந்தும் ஒரு கன்யா ரூபம்ங்கிறது வந்தது அப்படிங்கிறச்சி அதுல தேஷாமபி அந்த பிதாமக பிரம்மா ரமேஷ விஷ்ணு ஹரன் இவா மூணு பேருனுடைய ஸ்வக குணைகி அவர்களுடைய குணங்களை கொண்டு குணங்களினால் வபூம்ஷி ஒரு வபு சரீரத்தை தரித்தவள் சோ ரௌத்ரி பிராமி வைஷ்ணவி மூணு ரூபமாக பிரதானமான 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 மேலும் மூன்று உருவங்களை தரிப்பவள் அப்படி வபூம்ஷி ததத்தி தரித்து கொண்டு இருக்கக்கூடிய தாம் அந்த ஈஸ்வரஸ்ய தருணீம் காமேஸ்வரனுடைய சிவனுடைய தருணீம் கன்யாவான பெண் அம்பாள் அவளை சரணம் சரணம் அடைகிறேன் எல்லாத்திலையும் ரிப்பீட் மாதிரி நமக்கு தோணும் ஆனா வந்து அங்கதான் அபே தீக்ஷித்தரோட வியாக்கியானத்தை அவர் சொல்றச்சே நமக்கு வந்து என்னன்னா எதுவுமே எல்லாம் புதுசா அவர் சொல்றாருன்னு தோணும் எடுக்கிற ரெஃபரன்சஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து அவர் எடுக்கிறார் இத்தம் வராக புராணே கதா இப்போ வந்து ஒரு தனி கதைய முன்னாடி இருக்கக்கூடிய கதையை எடுக்கிறார் நமக்கு முந்தின ஸ்லோகத்துல வந்து தொண்ணூறாவது அத்தியாயத்துல இருந்து எடுத்தார் இதுல வந்து முழுக்க பார்த்தோம்னா அஹ் இருபத்தி அஹ் எட்டு அத்தியாயம் வராக புராணத்துல இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய சுருக்கத்தை எடுக்கிறார் அந்த இடத்துல வர்றச்சு பிரம்மா வந்து கங்கா ஜ கங்க ஜலத்துல முழுகி அவர் ஜபத்துல இருக்க அந்த சமயத்துல அவரிடத்துல இருந்து வந்த உருவம் ரூபம் வந்து அம்பாள் அங்க மாயா ஸ்வரூபம் வந்தா அப்படிங்கிற கதையை நமக்கு இப்ப எடுத்து சொல்ல போறார் எல்லாம் ஒவ்வொரு ஏன்னா அபய தீக்ஷிதர் சொல்லலைன்னா எந்த இடத்துல இருந்து இவர் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாருங்கிறது நமக்கு தெரிய போறது இல்ல அதனால ரெப்டேஷன் இல்லைங்கிறதுக்கு நமக்கு எடுத்து சொல்றார் அஹ் அபை தீக்ஷிதர் இத்தம் வராக புராணே கதா இந்த மாதிரி இப்ப வந்து வராக புராணத்துல கதை இருக்கு என்னன்னு வேத்ராசுரன் ஒருத்த வேத்ரா வித்ராசிதா தேவாகா வேத்ராசுரேன வித்ராசிதாக தேவாகா பிரம்மாணம் சரணம் ஜக்முஹு வேத்ராசுரன் ஒருத்தன் அந்த வேத்ராசுரன்னால வித்ராசிதாக பயந்து இருக்கக்கூடிய தேவர்கள் பிரம்மாட்ட வந்து திராஹி பிரஜாபதே சர்வான் தேவான் ரிஷிவரான் பயம் அப்பன்னு திராஹி திராஹி திரு இந்த இடத்துல வந்து திராஹி திராஹின்னு ரெண்டு தடவை சொல்றார் பிரம்மா ததா கங்காஜலே நிமஜ்ஜிய ஜபனிஷ்டா ஸ்திதா பிரம்மா அந்த சமயத்துல வந்து கங்கா ஜலத்துல போய் அவர் ஜபத்துல இருந்து இருந்தார் அப்போ தேவர்கள் வந்து திராஹி திராகின்னு கத்தினாலாம் எங்களை வந்து காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி இது ஆக்ரோஷம் ஆக்கர்ய சிந்தையதா அப்போ ஏவ ததா திராஹி திராஹி இது எல்லா தேவர்களும் வந்து எங்களை காப்பாத்துங்கோன்னு சொல்லி பிரம்மாட்ட முறையிடுறான் அப்போ முறையிடும் பொழுது ஏவ முக்தா ததா பிரம்மா திருஷ்டுவா தேவான்ஸ் ததாகதான் கதான் அதுதான் இங்க சிந்தையதா பிரம்மணா தஸ்மாத்து அந்த பிரிடம் இருந்து ரூபம் வெளிவந்தது தேவசிய மாயா அப்போ என்ன யோஸ்டருங்கிறது முக்கியம் என்னத்தினால பிரம்மா யோசிச்சார் அங்க மாயா வந்ததுன்னுட்டு சடார்னு நமக்கு கொடுத்துட்டார் ஒரு நிமிஷம் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா தெரியறது வரா புராணத்துல சிந்தையாமச தேவஸ்ய மாயா இயம் விதத்தம் ஜகத்து அப்போ பிரம்மா வந்து ஜப ஜபத்துல இருந்தார் ஒல்லியும் ஜபத்துல வந்து இருந்ததுனால ஒரு க்ஷணம் எல்லாம் வந்து எங்களை காப்பாத்துங்கோன்னு சொல்றது இது பூரா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாயை அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய பரமாத்மாவினுடைய மாயைதான் இந்த உலகத்துல விததம் விததம்னா வியாப்தமா இருக்கு எல்லா இடத்துலயும் இங்கே அசுரர்களும் கிடையாது தேவர்களும் கிடையாது சகலமும் மாயா நாசுரா ந சுரா மாயா இயம் கீத்ரி சி மதா இது எப்பேற்பட்ட ஒரு மாய அப்படின்னு நினைச்சுண்டாரா ஆனா அந்த சமயத்துல அவர் மாயைன்னு நெனச்சுண்டதுனால ஏவம் சிந்தையதா தசிய பிராதுராசித் அயோனிஜா அப்போ அம்பாளங்க அங்க உண்டானா சுக்லாம்பர தரா கன்யா கன்யா அதுக்கப்புறம் கிரீட்ட உஜ்வல ஆனனா அஷ்டபுஜம் எல்லாத்தையும் தரிச்சுண்டு அவன் அங்க பிராது பபூவ சோ தஸ்மாத்து அப்படி யோசிச்சு இருந்த என்னத்தினால அவர் என்ன யோசிச்சார் ஏன் மாய வரணுங்கிறது இருக்கும் இல்லையோ யோசிச்சது பூரா இங்க தேவர்களும் இல்ல வேத்ராசுரன் ஒரு அசுரனும் இல்ல எல்லா சகலமும் மாய அப்படின்னு நினைச்சதுனால அந்த மாயாங்கிற சுவரூபம் என வாழ் தானே மாஹூர் தேவிம் அஹ் துரதிகம துரியா காபித்துவம் துரதிகம நிசீம மகிமா மகா மாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள் மகா மாயாங்கிற அதனால இது எல்லாமே மாயைன்னு நினைக்கிறப்போ இந்த ஜகத்துக்கே பிராதுர் பூவ அவ எப்படி இருந்தா சா ஆயுத அஷ்ட ச ஆயுத ஆயுதங்களுடன் கூட அஷ்ட மகாபுஜா எட்டு கைகளுடன் கூட ச மகாதேவி ஜலாத்து நிர்கத்திய அவ வந்த பொழுது இதுக்கு மேல இங்க இருக்கிறது வந்து பிரம்மா சொல்றது இது எல்லாமே இதெல்லாம் வந்து ஏன்னா முதல்ல அவ வெளிவந்த உடனே மகேஸ்வரன் சிவன் வந்து ஸ்தோத்திரம் பண்றாரு ஸ்தோத்திரம் பண்ணத்துக்கு அப்புறம் பிரம்மா வந்து அதை கேட்டுட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது அது எங்க நமக்கு இதை படிக்கிறதுக்கு முன்னாடி எங்க தெரியறதுன்னா அத்த மகேஸ்வரேன தேவி ஸ்துதா பிரதமம் சோ முதல்ல சிவன் வந்து அந்த அம்பாலை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் இது சந்துஷ்டேன பிரம்மனா ஏவம் உக்தம் அத கேட்டுட்டு சந்தோஷம் அடைஞ்ச பிரம்மா இவ்வளவு தூரம் சொல்ல போறார் இது எல்லாமே பிரம்மாவனுடைய உக்தி தான் இங்க கீழே இருக்கக்கூடியது எஸ்து சாயம் ததா பிராதகா என சிவன் சொன்னக்கூடிய ஸ்தோத்திரத்துக்கு தான் இந்த எஸ்து சாயம் ததா பிராத்தகா ஈதம் ஸ்தோத்திரம் பட்டிஷ்யத்தின்னா எந்த ஸ்தோத்திரம்னு புரியாது நமக்கு அது முதல்ல அங்க மகாமாயா வந்த உடனே சிவன் ஸ்தோத்திரம் பண்றார் சிவன் ஸ்தோத்திரம் பண்றத கேட்டுட்டு பிரம்மா சொல்றது எஸ்து சாயம் ததா பிராதகா சாயந்திரம் கார்த்தால இந்த ஸ்தோத்திரத்தை யாரு படிக்கிறாளோ அந்த ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்லோகம் அங்க இருக்கு துவயா ஈரிதம் மகாதேவ தஸ்ய தேவ்யாக சமம் பவேது நீ சொன்னத்தினால ஏ மகாதேவ சிவன் சொன்னத்தினால சிவாராத்யா லியாவ ஹராராத்யா சிவாராத்யான்னு சொல்றோமே துவயா ஈரித்தம் ஒன்னால வந்து சன்னத்தினால தசிய தேவியா சமம் இது வந்து அந்த தேவிக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இது வரதஹா பவ தேவேஷ சர்வ ஆபத் சு உத்தரஸ்வமாம் எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஆபத்துல இருந்து என்ன வந்து உத்தாரணம் பண்ணணும் நீ அப்படின்னு பிரம்மா கேட்டுக்கிறார் மேலும் துவயா தேவி மகத்காரியம் கர்த்தவியம் சந்நஸ்தி நகா பவிஷ்யத் மகிஷாக்கிய பின்னாடி மகிஷாசுரன் வரப்போறான் அந்த சமயத்துல நீ வந்து அசுரர்களை நாசம் பண்ணணும் அதுவும் உன்னாலதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க பிரம்மா வேண்டிக்கிறார் நவம்யாம் சதா பூஜ்யா இயம் தேவி சமாதினா வரதா இந்த நவமிங்கிறது எந்த நவமின்னு தெரியல இது வந்து அந்தந்த ஒரு பத்ததி தெரிஞ்சவாதான் இதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்ல தெரியும் நமக்கு வந்து அவ்வளவு தூரம் எனக்கு அதுல வந்து பழக்கம் இல்லாததுனால நான் வெறும்னா அர்த்தத்தை சொல்லிடுறேன் சம்ஸ்கிருதத்தை வச்சுட்டு சொல்றேன் ஏன்னா பல பததிகள் இருக்கு நவம்யாம் ஒவ்வொரு நவராத்திரி இருக்கும் இல்லையோ அந்த நாலு நவராத்திரி இருக்கு சாரதா நவராத்திரி ஆஹ் இந்த வசந்த நவராத்திரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி நாலு நவராத்திரிகள் இருக்கு அந்த ஒவ்வொரு நவராத்திரியிலயும் நவமி வசத்தி அங்க அந்த நவமியில பூஜை செய்யறவன்னு கூட இருக்கலாம் தெரியல சோ நவமியாம் சதா பூஜ்யா இயம் தேவி சமாதினா சமாதியோட ஒரு ஒருங்கிணைத்த மனதுடன் கூட பூஜிக்க வேண்டியவள் அம்பாள் வரதா சர்வலோகானாம் லோகானாம் பவிஷ்யத்தின் சர்வ லோகானாம் வரதா எல்லா உலகத்தையும் கொடுக்கக்கூடியவளாக ஆயிடுவா அப்படி எல்லா உலக அதாவது சர்வ லோகானாம்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனுஷியர்களுக்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கா அதுல சந்தேகமே வேண்டாம் நவம்யாம் எஸ்து பிஷ்டாஷி பிஷ்டாஷின்னா வெறும் மாவ சாப்பிட்றவன்னு இருக்கு இது இதுவும் ஒரு பத்தியில இருக்கணும் ஒரு ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடியதுதான் பூஜை ஈஷியதி மாணவா நாரிவாத்திய சம்பன்னம் பவிஷியத்தி மனோகதம் எதர் அவனுக்கு பிடிச்ச பெண்ண அடைவான் இல்லைன்னா அவனுக்கு வேணுங்கிற மனோகதமான சம்பன்னம் என்னென்னலாம் செல்வங்கள் அவனுக்கு வேணுமோ அது எல்லாமே அவனால அடைய முடியும் இப்படி பிரம்மா சொன்ன பிரம்மோக்தியாச்ச தேவ்யா ஸ்துத்தியாதிபிகி பிரம்மணஹா பிரீத்தி அவசியதே சோ இதனால நமக்கு வந்து பிரம்மாவனுடைய பிரீத்தி தெரியறது ஏன்னா ஸ்லோகத்துல எப்படி இருக்கு எத் பூஜன ஸ்துதி நமஸ்கிருதி பிகி யார எந்த ஒரு தேவியை பூஜனை பூஜை செய்வதனாலும் ஸ்துதி செய்வதனாலும் நமஸ்காரம் செய்வதனாலும் பிரம்மா பிரீத்தி அடைந்தாரோ அம்பால ஸ்தோத்திரம் பண்றதுனால வந்திப்பவர் உன்னை வானவர் தான தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை மு முகர் நற்றிசை முகருங்கிறச்சி நாலு திசைகளிலும் முகத்தை வைத்து கொண்டிருக்கும் பிரம்மா அவர்தான் உன்னை வந்து சிந்திக்கிறார் சிந்தையதா பிரம்மணஹான் இருக்கே இங்க அங்க அப்படியே சிந்திப்பவர் நற்றிசை முகர்ன்னு போட்டிருக்காரு நாரணர் விஷ்ணு அடுத்தது சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் அது வந்து தன்னுடைய மனசுல சிந்தையில சிந்தனையில எப்ப பார்த்தாலும் அப்படியே அம்பாளை வந்து கட்டுண்டு வச்சுட்டு இருக்காரா சிவன் காமேஸ்வரன் இல்லையா அதனால அம்பாளை வந்து அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்காரு சோ பிரீத்தி ஏன் எதை நம்ம வந்து மனசுலயே வச்சுட்டு இருப்போம் அதனால நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாதான் அதை திருப்பி திருப்பி மனசுல நம்ம வந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம் கெட்டதை வந்து நினைச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து சந்தோஷமா வரப்போறது இல்லையே அதனால சி சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தரர் அழியாத ஒரு ஆனந்தத்துற்றவராக இருக்கார் சிவன்னா என்னத்தினால சிந்தையுள்ளே பந்திப்பவரா உன்னை வந்து புடிச்சு அப்படியே பந்தம் பண்ணி வச்சிருக்கான் சிவன் அதனால பிரீதா பிதா மக ரமேஷ ஹராஸ்ரையோ மூணு பேரும் அந்த மாதிரி ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுனால சந்தோஷம் அடைந்தவர்கள் இங்க பிரம்மா உக் பிரம்மோக்தியா பிரம்மணஹா உக்தியா தேவியா ஸ்துதிபிஹி பிரம்மணஹா பிரீத்திஹி பிரம்மாவுக்கு பிரீத்தி சொல்லியிருக்கீங்க மகேஸ்வரம் பிரத்தி பிரம் பிரம்ம வச்சனேனைவ தேவி ஸ்துத்தியா மகேஸ்வரஸ்ய பிரீத்தி அவசீயத்தை மகேஷ் ஃபர்ஸ்ட் மகாமாயா வந்த உடனே வந்து அவருடைய அவசியமே கிடையாது அவரை பத்தி தான் நமக்கு தெரியறது அதுக்கப்புறம் வராக புராணே சக்தி நிர்ணய அவசான வச்சனைகி அப்ப ததா அவசியத்தை அவசியத்தைன்னு அப்படிதான் நமக்கு புரிஞ்சுக்கிறோம் பிராபியத்தேன்னு அர்த்தம் அவசியத்தை முடிவட் முடிவாரதுன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவசியத்தேன்னா அப்படிதான் நம்ம மனசுல வாங்கிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும் தானி ஏவம் பட்டியந்தே என் மூணு சக்தி பத்தின நிர்ணயம் எப்படின்னா நவகோட்டியஸ்து சாமுண்டா பேத பின்னா விதா யா ரௌத்ரி தாமசி சக்தி சா சாமுண்டா பிரகீர்த்திதா ரவுத்ரி தாமசீ சக்தி சாமுண்டான்னு பேரு அஷ்டாத ததா கோட்டிய வைஷ்ணவியா பேத உச்சியதே யாசா து ராஜசீம் சக்தி பாலினி சைவ வைஷ்ணவி பதினெட்டு கோட்டி முதல்ல நவகோட்டி இது எதையுமே வந்து தனித்து நம்ம பார்க்க முடியாது முந்தின ஸ்லோகத்துல எப்படி நம்ம வந்து அந்த வைஷ்ணவி சக்தி ரௌத்ரி சக்தி ரூரும் ஹந்தும் இருக்கோல்லையும் அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி ரௌத்ரி சக்தி அண்ட் அந்த இதையும் பார்த்தோம் ராஜசி சக்தி வைஷ்ணவி சக்தி பார்த்தோமோ அத வந்து இங்க கன்க்ளூட் பண்றார் சோ அஷ்டாதஷ கோடிங்கிறது வைஷ்ணவியா பேத உச்சியத்தே யா யா து ராஜசீம் சக்தி பாலினி ராஜசி சக்தி பாலினி சாயேவ வைஷ்ணவி அதுதான் வைஷ்ணவி சக்தி யா பிரம்மசக்தி சத்வஸ்தா சத்வத் ரூபத்துல இருக்கக்கூடியது பிரம்மாவனுடைய சக்தி சா அனந்தாவை பிரகீர்த்திதா ஏதாசாம் சர்வ பேதேஷு பிருதக் ஏகைகசோதரை அனந்த சக்தி அம்பாளுக்கு ஒவ்வொரு குணத்தை ஏற்ப பிரம்மா விஷ்ணு சிவான்னு சொல்றோம் அந்த பிரம்மாவனுடைய குணமா பிரதானமா இருக்கக்கூடிய சக்தி பிரம்ம சக்திங்கிறது பிராமி குண பிரதானமா இருக்கக்கூடியது வைஷ்ணவி தமோ பிரதானமா இருக்கக்கூடியது ரௌத்ரி இப்படி பண்ணிருக்கு அதுல வந்து சர்வாசாம் பக அதுல வந்து எல்லாமே பகவான் ருத்ரஹா சர்வாசாம் பகவான் ருத்ரக சர்வகதாது பதிஹி பவேத் ருத்ரன் வந்து சர்வகதான்னு அவருக்கு பேரு எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறதுனால ருத்ரனை வத்து பத்தின்னு சொல்றோம் யாவந்தியா தாஹா மகாசக்தியா எத்தனை மகாசக்திகள் இருக்கோ தாவத் ரூபாணி சங்கரா அத்தனை சிவனுடைய ஸ்வரூபங்களும் இருக்கு இது வந்து மும்மூர்த்திகளினுடைய அபேதத்தை குறிக்கிறதுக்காக வந்தது பிரம்மாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் எல்லாத்துலயும் எல்லா சக்தி ஸ்வரூபமும் இருக்குங்கிறதுக்காக வந்தது அத சொல்றார் கன்க்ளூசிவா கிருதவான் ஸ்தாந்தான் பஜதே பதி ரூபேனா சர்வதா சோ எந்த அம்பாளுடைய பிரதானமா இருக்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா சத்வ பிரதானமா இருக்கக்கூடிய மூர்த்தியான பிரம்மாவை பதியாக அவ பஜிக்கிறா ரஜோ குண பிரதானமா இருக்கக்கூடிய வைஷ்ணவிங்கிறவள் அங்க விஷ்ணுஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி நம்ம வந்து பேர் பண்ணிக்கணுங்கிறார் சக்தி ஸ்வரூபத்தோட இருக்கக்கூடியவள் அந்தந்த சக்தி ஸ்வரூபத்தோட இருக்கக்கூடிய ஸ்வரூப தத்துவத்தோட இணையரா சித்தியந்தா தாஹா ததா தேவ்யா மந்திரினா நான் அத்த சோ இதெல்லாம் தேவியினுடைய மந்திரியாக நம்ம ஸ்ரீவித்தையனுடைய ஒரு இதுல பார்த்தோம்னா ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் தேவதைகள் இருக்கு அந்தந்த தேவதைகளுக்கு ஒவ்வொரு பெயர் இவர எல்லாமே ஆனா அந்த சக்தியினுடைய பல உருவங்கள் தான் பல அவதாரங்கள் அவதார பேதைகிங்கிற மாதிரி சோ இது வந்து இதி தேவ்யா தேவ்யாகுத்தியா ஹரேஹே பிரீத்திஹி இது வந்து ஹரி வராக புராணத்துல சொல்றதுனால அந்த இடத்துல தேவி விஷ்ணுவனுடைய பிரீத்தி நமக்கு தெரியறது ரமேஷ ஹராஹா மூன்று பேரும் சொல்லியிருக்கோம் அதனால அடுத்தது இப்போ ஹரிவம்ச புராணத்தை எடுக்கிறார் ஹரிவம்சே ஹரிணா புரோக்திய அசியா ஸ்தவசிய அவசானே தேவின் பிரதி ஹரிவம்ச புராணத்திலையும் இதே மாதிரிதான் போட்டிருக்கார் ஏசத்வாம் மத் பிரபாவஜா பிரணமிஷியந்தி மாணவாக ந தேஷாம் துர்லபம் கிஞ்சித்து புத்திரத்தோ தனத்தோ வாபி இது ஆக்சுவலி நம்ம வந்து அடுத்த ஸ்லோகத்தோட பார்க்கலாம் இந்த ஏன்னா இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து பலனை சொல்றதுனால அடுத்த ரெண்டு ஸ்லோகமும் பலனை கொடுக்கறது இப்படி நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணோம்னா அம்பால எத் பூஜன ஸ்துதி நமஸ்கிருதி பிர் பவந்தி பிரீதா அந்த இடத்துல பிரீதாஹா பிதாமக அப்படி ஏன்னா பிரீதா பிதா மகரமேஷன்னு பிரிப்போம் சில பேர் அப்படி இல்லை பிதாமஹ ரமேஷ ஹராஸ்திரோபி இதுக்கு பலன் என்ன அப்படிங்கிறது காந்தார மத்திய திருடலக்னான் அடுத்த ஸ்லோகத்துல போறார் ஏன்னா இந்த ஸ்லோகம் பின்னாடியும் வரப்போறது அதனால இங்க சொல்லல அனிருத்தன் இங்க வந்து அனிருத்த தேவி ஸ்தோத்திர அவசானே தூ தேவியாக நாம கீர்த்தன மாத்திரேன பிரம்மாதிக்கசிய சர்வசிய ஜகதா பிரீத்தி வெறும் நாம மாத்திரம் இந்த உலகம் பூரா சந்தோஷம் அடைஞ்சுதுங்கிறத யார் யாரெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சா தேவியனுடைய ஸ்தோத்திரத்தினாலங்கிறத ஒவ்வொன்னா இங்க வந்து லிஸ்ட் பண்றான் அனிருத்தன் பிரம்மா விஷ்ணுஸ்டர் சக்கரஸ்ட சந்திர சூரிய அக்னி மருத்து அஸ்வினோ ரெண்டு அஸ்வினி தேவதைகள் எட்டு வசுக்கள் அதுக்கப்புறம் மருத்தாசக பர்ஜன்யா மேகம் தாத்தா பிரம்மா பூமி தச பத்து திசைகள் மாடு நட்சத்திரம் கிரகங்கள் நதி இப்படி கிறித்னம் ஜகத் இதம் புரோக்தம் தேவ்யா நாம அனுகீர்த்தனாது தேவியினுடைய நாம கீர்த்தனத்தினால இந்த முழு உலகமும் அங்க வந்து சந்தோஷம் அடைந்தது பிரீத்தாகா அப்படின்னு சொல்லி அனிருத்தன் சொல்றான் இது விஷ்ணு புராணே அபி தேவி ஸ்துத்தியா இத்தீங்கறச்சே ஏவம் இவ்வாறு பின்வருமாறு భగవత ప్రీతి ఉక్త అది ఎన్న ఏం ఆర్యే ఇది దుర్గేతి వేద గర్భా అంబికే ఇది చ భద్రేతి భద్రకాళీతి క్షేమ్యా క్షేమంకరీ అదకప్పు నడుల దుర్గా తారయసే దుర్గే తత్వం దుర్గా స్మృత జనైన్ ఒక లైన్ கஷ்டமான விஷயங்கள்ல இருந்து நீ வந்து எல்லாரையும் தாண்டி தாண்ட வைக்கிற தாரயசே அப்படிங்கிறதுனால துர்கான்னு உனக்கு பேரு இப்படி அபராணேந்தி ஆனூர்த்தயா உன்ன வந்து கார்த்தால சாயந்திரம் ஆனம்பிர மூர்த்தையா நமஸ் வணங்கின தலையோட உன்னை வந்து கார்த்தால சாய்ந்திரம் நமஸ்காரம் பண்றா தேசாம் ஹி பிரார்த்திதம் சர்வம் மத் பிரசாதாத் பவிஷ்யதி விஷ்ணு சொல்றது தேவிய ஸ்தோத்திரம் பண்றதுனால என்னுடைய பிரசாதத்தினால யோக நித்ரேங்கிறது அங்க இருந்துதானே வந்தது அவர் வந்து யோக நித்ரையில இருக்கிறச்சே பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணி பகவானுடைய யோக நித்ரதான் மகாமாயாவா வந்ததுனால என்னுடைய பிரசாதத்தினால ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றவாளுக்கு கட்டாயம் எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்கும் மத் பிரசாதாத்து சர்வம் பிரார்த்திதம் பவிஷ்யதி வேண்டது எல்லாமே நடந்துரும் அப்படிங்கற என்னென்ன வேண்டினது வரும் அடுத்த ரெண்டு ஸ்லோகம் காந்தார அப்படிங்கிறதுக்குரணோ விபதரந்தி சாமே சதாஸ்து ஹிருதி சர்வ ஜகத் சவித்ரி இது ஜவித் ஜகத் சவித்ரி சர்வ ஜகத் சவித்ரி தான் சர்க்க இல்ல காந்தார மத்திய காந்தாரம்னா காடு காடுகளுக்கு நடுவுல திருட லக்னத்தையா காட்டுக்கு நடுவுல நன்னா மாட்டின் இருக்கிறதுனால அவசன்னா அப்படியே தவிக்கக்கூடிய ஜனங்களா இருக்கட்டும் வாரிதி ஜலே பெரிய கடலுடைய ஜலத்துல மக்னாக மூழ்கி இருக்கிறவங்க மூழ்கி இருப்பவர்களாக இருக்கட்டும் எதிரிகள்னால கட்டுப்பட்டவர்களாக செவ்வாரா இருந்துட்டு போட்டோம் தரந்தி எந்த அம்பாளுடைய சரணங்களை பற்றி பிரபத்திய பிரபத்தி பண்ணி விபதா தரந்தி ஆபத்துக்களை தாண்டுகிறார்களோ எவர்கள் எந்த அம்பா ஜனங்கள் எந்த அம்பாளுடைய சரணங்களை பிரபத்தி பண்ணி விபதா ஆபத்துக்களை தாண்டுகிறார்களோ அம்பாள் மே என்னுடைய ஹிருஜி சா சர்வ ஜெகத் சவித்ரி இந்த முழு உலகத்தையும் சவித்ரினு உண்டாக்கினவள் ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய அவள் நம் முதல்ல விஷ்ணு சக்தி இந்த சக்தி ரௌத்ரி சக்தி எந்த அசுரனை கொன்னாங்கறதெல்லாம் சொன்னார் அதனால இங்க வந்து பிராமி சக்தியை பத்தி சொல்லலையோ அப்படிங்கறதுக்காக இந்த சவித்ரி நமக்கு வந்து இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவள் அவள் அப்போ இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கஷ்டப்படுறோம்னா அதை தீர்க்கறதுக்கு அவதானே வரணும் அதனால சர்வஜகத் சவித்ரின்னு இங்க வந்து அவ்வாளுக்கு ஒரு விசேஷம் போட்டார் உனக்குதான் நன்னா தெரியும் என்ன நீதான் இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணிருக்க அப்போ இதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீதானே பண்ணிருக்கணும் ஒன்ன விட இந்த உலகத்துல வேற யாருக்கு பெருசா தெரிஞ்சிட போறது சர்வஜகத் சவித்ரி அதனால நீ எப்பொழுதும் என்னுடைய ஹிருதயத்துல சதா அஸ்துமே இருந்தாதான் எனக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களை போக்குறதுக்கு உன்னால முடியும் காந்தார மத்திய திருட லக்ன தய இது இத மூணுத்தையும் பாக்குறச்சு என்னமோ வந்து ரொம்ப மேலோட்டமா ஒரு அர்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது ஹரிவம்ச புராணத்தில இருந்து அவர் எக்ஸாம்பிளும் கொடுக்கறாரு காந்தாரேஷு அவசன்னானாம் காடுகள்ல மாட்டின் இருக்கிறவா மாட்டின்று தவிக்கிறவா அவசன்னம்னு துக்கம்னு அர்த்தம் சோ எல்லாம் மாட்டின்று தவிக்கிறவா மகா அர்ணவே மக்னானாம் பெரிய கடல்ல மூழ்கி இருக்கிறவா தசியுபிகிவா நிருத்தானாம் இவா ரிப்புபிகி அல்லது இந்த ஆக்சுவலி திருடன் இல்ல வழிவரி கொள்ளைக்கா கொள்ளைக்காரர்கள் இந்த ஹைவே மென்னும் போனே அதுதான் தஸ்யூ ஸோ இந்த ராபர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை கட்டுப்படுத்திட்டான்னா துவங்கி பரமான் நீ ஒண்டிதான் கதி அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஃபுல்லா எப்படி எடுத்துக்கணும்னா காந்தாரம் காடுங்கிறது இந்த சம்சாரம்ங்கிற ஒரு காடு இதுல வந்து நமக்கு இருண்டு அந்த ஒரு அஜானத்தினால நம்ம வந்து சுழண்டு இருக்கோம் இங்கே காட்டு காடுன்னாலே நமக்கு என்ன தோன்றது திருட லக்னம் அதனால தவிக்கக்கூடியதுன்னா ஒரு இருட்டுல உட்காந்துட்டு இருக்கோம் நமக்கு என்ன நடக்கிறதுன்னே புரியல எங்க வழின்னு தெரியல பாதையே தெரியாத இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்து டீப் ஃபாரெஸ்ட்ன்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல நம்ம தவிச்சுட்டு இருக்கோம் இங்கு இந்த கிட்டத்தட்ட இந்த உலகம்ங்கிறது நமக்கு அப்படிதான் இருக்கு இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய அத்தனை போக விஷயங்கள் இருக்கு எதை பற்றினா நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் எது வழி அப்படின்னு தெரியாத ஒரு இருண்ட காட்டுல உக்காந்துட்டு இருக்கோம் நம்ம ஒண்ணு ஆச்சா வாரிதி ஜலே மக்னாக முழுகிறதுனா உள்ள போக 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 வெளியில வர்றதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி இருக்கு ஏன்னா அப்படி இழுத்துடுறது இந்த சம்சாரம் ஒரு கடல் அதை தாண்டதுக்கு வழியும் தெரியல சரி மேலோட்டமா நம்ம இருக்கோமான்னா அப்படியும் இல்ல மக்னாக நம்மள புடிச்சு இழுத்து உள்ள அமைக்கி இந்த கடல் அப்படி வாரிதி ஜலே மக்னாகாவா இருக்கோம் நம்ம ரிபுபிஹி ருத்தாகனா இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு ஆறு விதமான எதிரிகள் நம்ம மனசுலயே உக்காந்துட்டு நம்மள போட்டு பிடிச்சு உக்காத்தி வச்சுட்டு இருக்கு காம குரோத லோப மோக மத மாத்தர்யம் அப்படி நம்ம வந்து தவிச்சுட்டு இருக்கோம் அஜ்ஞானத்தினாலையும் தமஸ் இருள்னால அப்படியே சூழ்ந்து இருக்கோம் இதுல இருந்து வெள்ள வர முடியாதபடிக்கு வி ஆர் சிங்கிங் டவுன் ஃபர்தர் அதை தாண்டி ஆறு பேர் நம்மள பிடிச்சி வேற இழுத்துட்டு இருக்காங்க ஸ்விமிங் பூல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சவர்களுக்கு தான் இது புரியும் மேலோட்டமா நமக்கு ஸ்விம் பண்ணிட்டு இருந்தோம்னா பரவாயில்ல அதுல முழுக ஆரம்பிச்சுட்டோம்னாலே கஷ்டம் இதுல இன்னொருத்தர் வேற நம்ம காலை பிடிச்சிட்டு வெளில வரணும்னு ட்ரை பண்ணோம்னா இன்னும் வேற நம்ம கீழே போவோம் இட் வில் புல்லஸ் டவுன் அந்த மாதிரி இந்த ரிபுபிகர் உத்தாகங்கிறார் ஆறு காமக்ரோதம்னு சொல்லி நமக்கு வந்து ஆறு விதமான எதிரிகள் மனசுக்குள்ளேயே உட்காந்துன்னு வெளியில இல்லை சரீரத்தை விட்டு வெளியில இல்ல உள்ளுக்குள்ளேயே உட்காந்துன்னு நம்மளை பிடிச்சி இழுத்துன்னு இருக்கு அப்ப என்ன வேணும் அவள் தாழ் பற்றி அவ கால கெட்டியா பிடிச்சுட்ருணும் எசியா பிரபத்திய சரணம் விபதஸ்தரந்தி அப்போ நம்மளால வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வழி கிடைக்கும் ஏன்னா அவளை பார்க்கறதுங்கிறது என்னன்னா இதுனால இல்ல இப்போ அது என்ன மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதி வானவர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடும் அன்றோ அழியா முக்தி கொடுக்கக்கூடியவள் அவள் அதனால அவளுடைய காலை பிடிச்சுக்கணும் அப்போ அவளுடைய காலை பிடிக்கிறது நீனும் வந்து என்னிடத்துல உட்காரணும் ரெண்டு நியாயம் உண்டு நியாயம் மார்ஜார நியாயம்னு குருவை பற்றுறதுக்கு மர்க்கட்டன் நியாயம்ங்கிறச்சி ஒரு குரங்கு எப்படி குழந்தைய தான் கவ்விண்டு போகிறதோ அஹ் இல்ல குரங்கு வந்து எப்படி ஆஹ் குரங்கு குட்டி அம்மாவை எப்படி புடிச்சுக்கிறதோ அது போல மார்ஜாரம்ங்கிறது வந்து என்னன்னா இது அஹ் பூனை எப்படி அதனுடைய குட்டியை கவ்வீண்டு போகிறதோ அது போல சோ ரெண்டுத்தையும் இங்க சொல்லிடுறாரு நம்ம அவள் தாளை அவளுடைய காலை வந்து கெட்டியா புடிச்சுக்கணும் அது பிரபத்தி சரணாகதி அவளும் வந்து எம் மனசுல உட்காரணும் அது வந்து இது மாதிரி இந்த அது என்ன இந்த குட்டி போய் நம்ம பிடிச்சுக்கிறதுங்கிறது தான் மறக்கட்ட நியாயம் அது வந்து சரணமும் பிரபத்யா மார்ஜார நியாயம் அம்பாள் நம்மள விட்டுற மாட்டா நீ வந்து எப்ப எப்ப பார்த்தாலும் என்ன நீ பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த மார்ஜார நியாயம் ஒரு ஒரு பூனை எப்படி கவிண்டு போகுமோ அது போல சோ ரெண்டுத்தையும் இங்க சொல்ற ரியாசியா பிரபத்திய சரணமும் விபதஸ்தரந்தி எந்த ஒரு அம்பாளுடைய கால பிரபத்தி பண்றதுனால நம்ம வந்து ஆபத்துக்கள் எல்லாத்தையும் தாண்ட முடியுமோ அப்பேற்பட்ட அம்பாள் எப்பொழுதும் என் ஹிருதயத்துல வந்து உட்காரணும் நீ வந்து என்ன ஆட்கொண்டு நீ வந்து காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் कान्तारमध्य दृढलग्नतया अवसन्नाः मग्नाश्च वारिधिजले रिपुभिश्च रुद्धाः यस्याः प्रपद्यचरणौ विपदस्तरन्ति सामे सदास्तु हृदि सर्वजगत्सवित्रि बन्धे वधे महति मृत्युभये मृत्यु प्रसक्ते वित्तक्षये च विविधे च महोपतापे यत्पादपूजनमिह प्रतिकारमाहुः सामे समस्तजननि शरणं भवानि கிட்டத்தட்ட அதே அர்த்தத்துல தான் இங்க இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஹரிவம்ச இருந்து நமக்கு வந்து இந்த ஒரு ஐடியாவையே தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை எடுத்து நமக்கு சொல்றார் பந்தே பந்தேன எதிரிகள்னால கட்டுப்பட்ட பொழுதும் வதே நம்ம அதாவது ஒருத்தன் கொல்றதுக்குன்னு வர்றச்சே மகதி மிருத்யுபயே ஒரு பெரிய மிருத்யு பயம் சித்துவோமோனு ஒரு பயம் எப்பத்தாலும் மரண பயம் மனசுல அந்த ஒரு பெரிய மிருத்யு பயமானது பிரசக்தே இருக்கும் பொழுது வித்தே நம்மளுடைய செல்வங்கள் அத்தனமும் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த சமயத்திலையும் விவிதேச்ச மகா உபதாபே உபதாபே பலவிதமான கஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் யாருடைய பாதத்தை பூஜை செய்வதனால் இஹ பிரதிகாரம் பாத பூஜனம் ஏவ பிரதிகாரம் இந்த மாதிரி விஷயங்களில் எந்த அம்பாளுடைய பாதங்களை பூஜை செய்வதுதான் பிரதிகாரம் அதுக்கு ஒரு அஹ் பிராய் பிராயசித்தம் இல்லை பதில் செய்வது அதுதான் சொல்யூஷன் பிரதிகாரம் சொல்யூஷன் இதுதான் வந்து நமக்கு விடை அப்படின்னு சொல்லியிருக்கே ஜனனி எல்லாத்துக்கும் எல்லாவற்றிற்கும் ஆ பிரம்ம கீட்ட ஜனனி பிரம்மம் முதலிய கீட்டம் புழு வரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜனனி அம்மாவா இருக்கக்கூடியவள் சமஸ்தனி ஆ பிரம்ம கீட்ட ஜனனி சர பவானி பவானிங்கிறது வந்தாலே எனக்கு வந்து சௌந்தரலரி தான் ஞாபகம் வரும் பவானி தொன் தாசே மை வித்திர திருஷ்டி சகருணா பவானின்னு சொன்ன உடனே சாயுச்ச பதவி பதவியை குடுத்துடுறாளாம் அப்பேற்பட்ட அம்பாள சரணம் சா மே சா அந்த அம்பாள் தான் மே சரணம் பவதி அது நம்ம வந்து சேர்த்துக்கலாம் என்ன வேபு வேணுமோ சேர்த்துக்கோங்க அந்த அம்பாள் தான் எனக்கு வந்து சரணம்ங்கிறோம் இதுல வந்து அந்த திரிபுரா மஹிம்ன ஸ்தோத்திரத்துல பிரசீத பரதேவதே மம ஹிருதி பிரபூதம் பயம் மகதி மிருத்யு பயங்கிறே ஏராளமான பயம் என்கிட்டக்க வந்து மனசுல இருக்கு உட்கார்ந்துருக்கு கண்டா பயம் அதை கண்டா பயம்னு எது எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கு அந்த பிரபூதம் பயம் விதாரைய பிரசீத பரதேவதே மமஹிருதி பிரபூதம் அடுத்த லைன்ல வருது அதுக்கப்புறம் தரித் தாம் ஏழ்மையை போக்கு கட்டாட்சம் இல்லங்கிற ஒரு தரித்திரதா இருக்கே அதை வேணா போக்கிடுவோம்னு கேட்டுக்கலாம் வெறும் சாதாரண செல்வம் எல்லாம் வேண்டாமா இந்த மண்ணுலகத்துல இருக்கிற செல்வம் போனோங்கிற அவசியம் இல்ல அதுக்காக அம்பாளுடைய காலை வந்து நம்ம பற்றணுங்கிறது இல்லையே தேஹி சர்வக் எல்லாம் சர்வஜதாங்கிறச்சு ஏதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அப்பேற்பட்ட ஒரு சர்வஜத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னா மோக்ஷம் அந்த ஜானத்தை கொடுக்கணும்னு கேக்குறார் நிதேஹி கருணாநிதே சரண பத்ம யுக்மம் ஸ்வகம் உன்னுடைய கால நீ வந்து என்னிடத்துல வெய்யி நிதேஹி ஏன்னா நீ கருணாநிதே அப்ப பெரிய கருணாமூர்த்தி இல்லையாம் வாழ் க்ஷிப்ரசாதினி வேற உடனே நமக்கு வந்து இதை கொடுத்துருவோம் பிரசாதத்தை கொடுத்துருவோ நிவாரய ஜராமிருதி திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவே ஜராமிருதி கேடு தன்ம மரணம் ரெண்டுத்தையும் போக்கிடுன்னு கேட்டுக்கிறோம் அவள்கிட்ட வந்தே வதே மகதி மிருத்யுபயே பிரசக்தே அப்போ உன்னுடைய பாத பூஜனம்தான் அங்க வசதி அதனால அவ்வாலை வந்து பிரசீத பரதேவதே அப்படின்னு கேட்டுக்கிறோம் அப்பேற்பட்ட ஜனனி எனக்கு அவதான் எனக்கு சரணம் స హరివంశే దేవీం ప్రతి భగవద్వచనాని సంగ్రామేషు పోర్గళ్ళ సర్వేషు అగ్ని ప్రజ్వలి ఎలా ఇడతులయ్యో అగ్నిజ్వలిచ్చిండ్రికర్చే నదీ తీరేషు ఘోరేషు కాంతారేషు భయేషు ప్రవాసే రాజబందే శత్రూణం ప్రదర్శనే ప్రాణ అత్యయేషు ప్రాణం పోర నెలమైల ఇరుకర్చే కూడా త్వం హి రక్షా న నీదా రక్ష நிருணாம் பந்தம் வதம் புத்திர பயம் எல்லாத்தையும் சொல்றாரு அதே வராக புராணத்திலயும் மகிஷாசுர வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற இடத்துலயும் என்னென்னலாம் அந்த பந்தே அப்படிங்கிறது வந்து பல இடங்கள்ல சொல்றி சொல்லி இருக்கிறதுனால பந்தம் நம்ம ஒரு பிரிசின்ல இருக்கிறச்சி அம்பால ஸ்தோத்திரம் பண்றதுன்னுட்டு பிரிசின்ங்கிறது என்ன பொறுத்தவரையில் இந்த இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு ஒரு சைக்கிள் இருக்கே அதுதான் பந்தம் அந்த பந்தத்துல இருந்தே நமக்கு வந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய அம்பால வந்து சும்மா நம்ம இப்ப ஜெயில போட்டுட்டா நம்ம வரணுங்கிறதுக்காக அவசியமே இல்லை அவள்கிட்ட மிருத்தியு பயம் பயம் போக்கி அவ வந்து மோட்சத்தை கொடுக்க கூடியவள் கொடுக்கறா கொடுக்கறாங்க இந்த மாதிரி இப்ப சில்லற விஷயத்துக்கு எல்லாம் கேட்கணுங்கிறது இல்லையே இல்ல நிகழஸ்தோபி பத்தகா ஆனா வாஸ்தவமா இந்த உலகத்துல பல பேருக்கு வந்து அந்த மாதிரி அம்பாள் அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு டெஃபினட்டா சாமர்த்தியம் இருக்கு இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சோம்னா இருக்கு ஆனா அதெல்லாம் காம்யம் காம்யம்னா ஒரு ஒரு கோல கோலை மனசுல வச்சுட்டு நம்ம பண்றோம்னா நடக்கும் நடக்காதுங்கிறது கிடையாது ஆனா அதை தாண்டி ஒரு பெரிய கோல் வச்சுக்கலாமே மனசுலங்கிறதுக்கு சொல்றேன் சோ அபி பந்தை விமுக்தா பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாக வர்த்ததே அப்போ பந்தம்ங்கிறது விடுபட்டு சசுகம்ங்கிறது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறான் அவ்வளவுதான் அது 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 வரையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பலன் இருக்கு அம்பாளுடைய கட்டாட்சத்துக்கு உம் மோக்ஷப்ரதாயின அதனால எல்லாம் இந்த செல்வங்களெல்லாம் வந்து சேவிக்கும் ஏன்னா கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவித்தாங்கிறோம் ஆயிரம் கோடிக்கணக்கான லக்ஷ்மி வந்து சேவை புரிவானோ அந்த மனுஷனை யாரு வந்து அம்பாளுடைய கட்டாட்சத்துக்கு ஒரு பாத்திரமா ஆயிடுறானோ அப்படின்னு ஒரு ஒரு நாமா இருக்கு அது முக்கியம் இல்லையே மோக்ஷப் பிரதாயினி தான் நமக்கு முக்கியம் உம் இதோட இருக்கட்டும் बन्धे वधे महति मृत्युभये प्रसक्ते वित्तक्षये च विविधे च महोपतापे यत्पादपूजनम् इह प्रतिकारमाहुः सामे समस्त समस्तजननि शरणं भवानि